सेकंड ऑर्डर डिफरेंशियल इक्वेशन है ना डी स्क्वायर वाई डिवाइड बाय डी एक्स स्क्वायर प्लस डी वाई डिवाइड बाय डी एक्स प्लस सी इक्वल टू एक्स इन एक्स और फोर वैल्यू को सम पापो फर्स्ट टाइप इ पवर ए एक्स अदवे सेकंड टाइप साइन एक्स वो साइन ए एक्सा इलेना कास ए एक्सा अंदमर अब सम पाकपो अदकान प्रोसीजर वाई इक्वल टू सी एफ प्लस पी ए CF வந்து ஆல்ரெடி தெரியும் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கனா ஒரு ஃபோர் டைப் இருக்குது எம் ஒன் எம் டூ வேல்யூ வந்து டிக்சிண்டா ஒன்று ரியல் ரூட்டாக இருந்தால் ஒன்று காம்ப்ளெக்ஸ் ரூட்டாக இருந்தால் ஒன்று இதை மாதிரி கண்டுபிடிப்போம் CF காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனை நெக்ஸ்ட் என்னென்னா பிஐ பிஐன்றது பர்டிகுலர்ன்ற கண்டுபிடிக்கான ஃபார்முலா அதாவது ப்ரொசீஜர் என்னென்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து சைன் ஏஎக்ஸாக இருக்கா இல்லை காஸ் ஏஎக்ஸாக இருக்கான்னு பார்க்கணும் அப்போ சைன் ஏஎக்ஸாக இருந்தால் அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது காஸ் ஏஎக்ஸ் தான் அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது அப்போ பிஐ ஈக்குவல் டு sin ax or cos ax divided by கொடுத்துருக்க ஈக்குவேஷனோட ஃபார்ம் செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்றதுனால டி ஸ்கொயர் ப்ளஸ் டி ப்ளஸ் டி அதாவது டி ஸ்கொயர் ப்ளஸ் டி ப்ளஸ் ஒன் இருக்கும் அப்போ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ மைனஸ் ஏ ஸ்கொயர்னு கொடுக்குறோம் சப்போஸ் பை ஆஃப் டி அந்த டேர்ம் வந்து ஜீரோவாக இருந்தால் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஏ ஸ்கொயர் கொடுத்துருக்கு ஏ ஸ்கொயர் வேல்யூ கொடுக்கும்போது அந்த டேர்ம் ஜீரோவாக இருந்தால் அப்போ என்ன ஆகுனா பிஐ ஈக்குவல் டு சைன் ஏஎக்ஸ் ஆர் காஸ் ஏஎக்ஸ் டிவைட் பை 2D ப்ளஸ் ஒன்று டூ டி ப்ளஸ் ஒன்னாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா டூ டி ப்ளஸ் ஒன் அந்த கான்ஜுகேட் டைம் எடுக்கும்போது டூ டி மைனஸ் ஒன் டிவைட் பை டூ டி மைனஸ் ஒன்னால் மல்டிபிள் பண்ணணும் அந்த மல்டிபிள் பண்ண எனக்கு கிடைக்குன்னா டூ டி இந்த சைடு வந்துடும் அப்போ சைன் ஏஎக்ஸ் ஆர் காஸ் ஏஎக்ஸ் டிவைட் பை டூ டி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஸ்கொயரு அப்போ என்னென்னா ஃபோர் டி ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஆகும் அப்போ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஏன்னு கொடுப்போம் அகைன் ஃபை ஆஃப் டி ஜீரோ வந்தால் அப்போ சைன் ஏஎக்ஸ் இருந்தால் சைன் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ ஏ மைனஸ் காஸ் ஏஎக்ஸ் மறுபடியும் ஃபை ஆஃப் டி ஜீரோவாக இருந்தால் அப்போ காஸ் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ ஏ சைன் ஏஎக்ஸ் இது அதுக்கான ஃபார்முலா ப்ரொசீஜரு நெக்ஸ்ட் என்னென்னா ஃபைன் த ஜென்ரல் சொல்யூஷன் ஆஃப் டி ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் டி ப்ளஸ் நைன் ஒய் ஈக்குவல் டு சைன் டூ எக்ஸ் இந்த ஃபார்ம் என்ன இருக்குன்னா செகண்ட் ஆர்டர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஈக்குவல் டு எக்ஸ்ன்ற இடத்துல சைன் டூ எக்ஸ்னு இருக்குது அதுக்கான ப்ரொசீஜர் என்னென்னா ஃபஸ்ட் என்னென்னா கொடுத்துருக்க கிவன் ஈக்குவேஷன் அப்போ டி ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் டி ப்ளஸ் நைன் ஒய் ஈக்குவல் டு சைன் டூ எக்ஸ் இதை நம்மளுக்கான கொடுத்துருக்க கிவன் ஈக்குவேஷன் எழுதியாச்சு நெக்ஸ்ட் என்னென்னா நெக்ஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் நார்மலு சிஎஃப் ஃபைன் பண்ணும் சிஎஃப் ஃபைன் பண்ணால் மஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஆக்சுவலர் ஈக்குவேஷன் எழுதணும் ஆக்சுவலர் ஈக்குவேஷன் எழுதும் போது எம் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் எம் ப்ளஸ் நைன் ஈக்குவல் டு ஜீரோ இது எப்படி எழுதலாம்னா எம் மைனஸ் த்ரீ எம் மைனஸ் த்ரீன்னு எழுதுனா நம்மளுக்கு அந்த ஆக்சுவலர் ஈக்குவேஷனுடைய ஒரிஜினல் ஃபார்ம் கிடைக்கும் எம் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் எம் ப்ளஸ் நைன் கிடைக்கும் அப்போ எம் ஈக்குவல் டு த்ரீ கம்மா த்ரீ அப்போ எம் ஈக்குவல் டு எம் ஒன் எம் டூ ஈக்குவல் டு த்ரீ கம்மா த்ரீ அப்போ ரெண்டு ரூட்டுமே என்னவாக இருக்குன்னா ரியல் ரூட்டாக இருக்குது அட் த சேம் டைம் ஈக்குவலாக இருக்குது அப்போ ஈக்குவலாக இருந்தால் அதுக்கான ஃபார்முலா சிஎஃப் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னென்னா ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இ பவர் எம்எக்ஸ் எம்மோட வேல்யூ வந்து த்ரீ அப்போ சிஎஃப் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு இ பவர் த்ரீ எக்ஸ் நெக்ஸ்ட் என்ன ஃபைன் பண்ணால் பர்டிகுலர் இன்டெக்ரல் பர்டிகுலர் இன்டெக்ரல் ஃபைன் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் என்னென்னா சைன் ஏஎக்ஸ் டிவைடட் பை டி ஸ்கொயர் ப்ளஸ் டி ப்ளஸ் ஒன்று இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா சைன் டூ எக்ஸ் கொடுத்துருக்காங்க சைன் டூ எக்ஸ் டிவைடட் பை டி ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ்டி ப்ளஸ் நைனு ஃபஸ்ட்டு என்ன டி ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஏ ஸ்கொயர் போடணும் அப்போ ஏவோட வேல்யூ வந்து நம்மளுக்கு டூன்னு தெரியும் அப்போ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் டூ ஸ்கொயர் அப்போ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோர் கொடுத்தா சைன் டூ எக்ஸ் டிவைடட் பை மைனஸ் ஃபோரு மைனஸ் சிக்ஸ்டி ப்ளஸ் நைனு அப்போ என்ன கிடைக்குன்னா மைனஸ் சிக்ஸ்டி ப்ளஸ் ஃபைவ் அப்போ சைன் டூ எக்ஸ் டிவைடட் பை ஃபைவ் மைனஸ் சிக்ஸ்டின்னு எழுதலாம் சம்மோட ப்ரொசீஜர் படி சைன் டூ எக்ஸ் டிவைடட் பை ஃபைவ் மைனஸ் சிக்ஸ்டி இருக்குது காஞ்சுகேட் டேர்ம் எடுப்போம் அப்போ காஞ்சுகேட் டேர்ம் எடுத்து மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணுவோம் அப்போ ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ்டி டிவைட் பை ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ்டி அப்போ ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ்டி இன்ட்டு சைன் டூ எக்ஸ் டிவைட் பை ஃபைவ் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ்டி ஸ்கொயரு அப்போ ஃபைவ் இன்ட்டு சைன் டூ எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் டி சைன் டூ எக்ஸு டிவைட் பை டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் சிக்ஸ் டி ஸ்கொயரு நெக்ஸ்ட் என்ன டி ஸ்கொயர் ரிகோர்ட் மைனஸ் ஃபோர் போடுவோம் ஃபைவ் சைன் டூ எக்ஸ் இருக்கும் சிக்ஸ் டி சைன் டூ எக்ஸ் அதாவது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் சைன் டூ எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் டூ எக்ஸு டூ எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டூ டிவைட் பை டுவெண்ட்டி ஃபைவ் அப்படியே இருக்கும் சிக்ஸ் டி ஸ்கொயர் அப்போ மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் அதாவது தேர்ட்டி சிக்ஸ் சிக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் தேர்ட்டி சிக்ஸ் டி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் மைனஸ் இந்த மாதிரி ப்ளஸ் ஆகிடும் அப்போ தேர்ட்டி சிக்ஸ் இன்ட்டு ஃபோர் வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபோரு அப்போ ஃபைவ் சைன் டூ எக்ஸ் ப்ளஸ் டூ மல்டிபிள் பண்ணால் டுவெல் காஸ் டூ எக்ஸ் டிவைட் பை டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஒன் ஃபார்ட்டி ஃபோரு அப்போ ஃபைவ் சைன் டூ எக்ஸ் ப்ளஸ் டுவெல் காஸ் டூ எக்ஸ் டிவைட் பை ஒன் சிக்ஸ்டி நைனு அப்போ இந்த ஜென்ரல் சொல்யூஷன் வந்து எப்படி இருக்குன்னா வைஸ் ஈக்குவல் டு சி காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ப்ளஸ் பர்டிகுலர் இன்டெக்ரல் அப்போ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் என்ன கண்டுபிடிச்சோன்னா ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இ பவர் த்ரீ எக்ஸ்னு கண்டுபிடிச்சோம்
அப்போ பிஎஃப் வந்து பிஐ வந்து என்னென்னா பர்டிகுலர் இன்டெக்ரல். அப்போ ஃபைவ் சைன் டூ எக்ஸ் டி ப்ளஸ் டுவெல் காஸ் டூ எக்ஸ் டிவைட் பை 169. ஏன்னா அப்போ கொடுத்துருக்க கிவன் ஈக்குவேஷனுடைய ஆன்சர் என்னென்னா ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இ பவர் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் சைன் டூ எக்ஸ் ப்ளஸ் டுவெல் காஸ் டூ எக்ஸ் டிவைட் பை 169. நெக்ஸ்ட் சம் என்னென்னா சால்வ் டி ஸ்கொயர் மைனஸ் டூ டி மைனஸ் த்ரீ ஒய் ஈக்குவல் டு எயிட் காஸ் டூ எக்ஸ். அதுவும் இது என்னென்னா செகண்ட் ஆர்டர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனாக இருக்குது. டி ஸ்கொயர் ஒய் டிவைட் பை டி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டி ஒய் டிவைட் பை டி எக்ஸ் ப்ளஸ் டி ஈக்குவல் டு எக்ஸ் எக்ஸுன்ற இடத்துல என்ன இருக்கா எயிட் காஸ் டூ எக்ஸ்னு இருக்குது. அதை கிவன் ஈக்குவேஷன் இஸ் டி ஸ்கொயர் மைனஸ் டூ டி மைனஸ் த்ரீ ஒய் ஈக்குவல் டு எயிட் காஸ் டூ எக்ஸ். ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்னா சிஎஃப் ஃபைன் பண்ணணும், நெக்ஸ்ட்டு பிஐ ஃபைன் பண்ணணும். சிஎஃப் ஃபைன் பண்ணால் அதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்னா ஆக்சுவலர் ஈக்குவேஷன் எழுதணும். ஆக்சுவலர் ஈக்குவேஷன் என்ன எம் ஸ்கொயர் மைனஸ் டூ எம் மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ. அது எப்படி வரலாம்னா எம் ப்ளஸ் ஒன் எம் மைனஸ் த்ரீன்னு எழுதுனா கிவன் ஆக்சுவலர் ஈக்குவேஷனுக்கு மேட்ச் ஆகும். அப்போ எம் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் எம் ஈக்குவல் டு த்ரீ. இந்த ரூட்ஸ் என்னென்னா ரெண்டுமே ரியல் ரூட்ஸாக இருக்குது, பட் ஆனால் நாட் ஈக்குவல் டு எம் ஒன்று எம் டூ ஈக்குவல்ட்டாக இல்லாமல் ஈக்குவலாக இல்லாமல் இருந்தால் அதுக்கான ஃபார்முலா என்னென்னா ஒய் ஈக்குவல் யூ பவர் மைனஸ் எம் ஒன் எக்ஸ் ப்ளஸ் பி இ பவர் எம் டூ எக்ஸு. அப்போ சிஎஃப் அது காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன், காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் என்னென்னா சிஎஃப் ஈக்குவல் டு ஏ இ பவர் மைனஸ் எக்ஸ். ஏன்னா எம் ஒன்னோட வேல்யூ ஒன்று மைனஸ் ஒன்று, எம் டூவோட வேல்யூ த்ரீ. அப்போ சிஎஃப் ஈக்குவல் டு ஏஇ பவர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் பிஇ பவர் த்ரீ எக்ஸ். நெக்ஸ்ட் என்னென்னா பிஐ பர்டிகுலர் இன்டெக்ரல் ஃபைன் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்னென்னா பிஐ ஈக்குவல் டு எயிட், அது ஃபார்முலா என்னென்னா டி நம்ம காஸ் ஏஎக்ஸ் டிவைட் பை டி ஸ்கொயர் ப்ளஸ் டி ப்ளஸ் ஒன்னு எழுதுவோம். அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா எயிட் காஸ் டூ எக்ஸ் டிவைட் பை டி ஸ்கொயர் மைனஸ் டூ டி மைனஸ் த்ரீ. ஃபஸ்ட்டு என்ன டி ஸ்கொயரோட வேல்யூ வந்து மைனஸ் டூ ஸ்கொயர். அப்போ என்னென்னா எயிட் காஸ் டூ எக்ஸ் டிவைட் பை டூ ஸ்கொயர் அப்போ ஃபோர் ஆகிடும் மைனஸ் டூ டி மைனஸ் த்ரீ. அப்போ எயிட் காஸ் டூ எக்ஸ் டிவைட் பை மைனஸ் செவன் இன்ட்டு மைனஸ் டூ டி. இது எப்படி வரலாம்னா மைனஸ் காமனாக எடுத்துகிட்டு டூ டி ப்ளஸ் செவன் எழுதலாம். நெக்ஸ்ட் என்னென்னா கீழே உள்ள மைனஸ் மேலே கொண்டு போகிறோம். அப்போ மைனஸ் எயிட் காஸ் டூ எக்ஸ் டிவைட் பை டூ டி ப்ளஸ் செவனை காஞ்சிக்கிட்ட மேலே மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணுறோம். அப்போ டூ டி மைனஸ் செவன் டிவைட் பை டூ டி மைனஸ் செவனு. அப்போ மைனஸ் டூ டி மைனஸ் செவன் எயிட் காஸ் டூ எக்ஸ் டிவைட் பை டூ டி ஸ்கொயர் மைனஸ் செவன் ஹோல் ஸ்கொயர். மைனஸ் டூ டி மைனஸ் செவன் எயிட் காஸ் டூ எக்ஸ் டிவைட் பை ஃபோர் டி ஸ்கொயர் மைனஸ் ஃபார்ட்டி நைனு. அப்போ நம்மளுடைய ப்ரொசீஜர் என்ன டி ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் டூ கொடுப்போம். அப்போ டூ டி எயிட் காஸ் டூ எக்ஸ் மைனஸ் செவன் இன்ட்டு எயிட் காஸ் டூ எக்ஸ் டிவைட் பை ஃபோர் இன்ட்டு டி ஸ்கொயரோட வேல்யூ வந்து டூ ஸ்கொயர் அப்போ ஃபோரு மைனஸ் ஃபார்ட்டி நைனா. அப்போ டூ டி எயிட் காஸ் டூ எக்ஸ் மைனஸ் செவன் இன்ட்டு எயிட் காஸ் டூ எக்ஸ் டிவைட் பை மைனஸ் சிக்ஸ்டீன் மைனஸ் ஃபார்ட்டி நைன். அப்போ மைனஸ் டூவை வந்து டூவால் மல்டிபிள் பண்ணுறோம். மைனஸ் சிக்ஸ்டீன் டி காஸ் டூ எக்ஸ் மைனஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் காஸ் டூ எக்ஸ் டிவைட் பை மைனஸ் சிக்ஸ்டி ஃபைவ். சிக்ஸ்டீன் டி இருக்குது. அப்போ காஸ் டூ எக்ஸை பண்ணால் மைனஸ் சைன் டூ எக்ஸு, டூவை பண்ணால் டூ மைனஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் காஸ் டூ எக்ஸு. அப்போ மைனஸ் தேர்ட்டி டூ சைன் டூ எக்ஸ் டிவைட் பை மைனஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் காஸ் டூ எக்ஸ் டிவைட் பை சிக்ஸ்டி ஃபைவ். அப்போ மைனஸ் ஃபோரை காமனாக எடுத்துகிட்டு எயிட் சைன் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர்டீன் காஸ் டூ எக்ஸ் டிவைட் பை சிக்ஸ்டி ஃபைவ்னு எழுதலாம். அப்போ பிஐ பர்டிகுலர் இன்டெக்ரல் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர் எயிட் கா எயிட் சைன் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர்டீன் காஸ் டூ எக்ஸ் டிவைட் பை சிக்ஸ்டி ஃபைவ். கொடுத்துருக்க கிவன் ஈக்குவேஷனுக்கான கம்ப்ளீட் சொல்யூஷன் என்னென்னா ஒய் ஈக்குவல் டு சிஎஃப் ப்ளஸ் பிஐ. சிஎஃப்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன், பிஐ பர்டிகுலர் இன்டெக்ரல். காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் என்ன கண்டுபிடிச்சோன்னா ஏஇ பவர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் பிஇ பவர் த்ரீ எக்ஸ். அதுவே காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன். இது பர்டிகுலர் இன்டெக்ரல் என்னென்னா மைனஸ் ஃபோரு எயிட்டு சைன் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர்டீன் காஸ் டூ எக்ஸ் டிவைட் பை சிக்ஸ்டி ஃபைவ். அப்போ ஒய் ஈக்குவல் டு ஏஇ பவர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் பிஇ பவர் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபோர் எயிட் சைன் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர்டீன் காஸ் டூ எக்ஸ் டிவைட் பை சிக்ஸ்டி ஃபைவ். இதுதான் கொடுத்துருக்க கிவன் ஈக்குவேஷனுக்கான கம்ப்ளீட் சொல்யூஷன்.